கோவை மசக்காளி பாளையத்தில் தென்பட்ட அரிதான வெளிக்கோள் விரையான் பாம்பு. கோவை மசக்காளி பாளையம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பூந்தொட்டி கூடையில் பாம்பு ஒன்று இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து பாம்புப்பிடி வீரரான வன உயிர் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையைச் சேர்ந்த சித்திரன் என்பவருக்கு தகவல் தரப்பட்டது. தகவலின் அடிப்படையில் மசக்காளி பாளையம் பகுதிக்கு சென்ற சித்திரன் அங்கு பூந்தொட்டி செடியில் இருந்த பாம்பை பார்த்தார். அப்போது அந்த பாம்பு விஷமற்ற அரிதாக தென்படும் மரபணு குறைபாடு உடைய வெள்ளிக்கோள் வரையான் பாம்பு என்பது தெரியவந்தது. இதனை ஓனாய் பாம்பு என்றும் அழைக்கப்படுகின்றன. வழக்கமாக வெள்ளிக்கோள் வரையான் பாம்புகள் உடல் மீது கட்டுக்கட்டாக தழும்பு பட்டைகள் இருக்கும். ஆனால் நாகப்பாம்பில் மரபணு குறைபாடுடன் உள்ள பாம்பு வெள்ளை நாகம். அதுபோன்று மரபணு குறைபாடுடன் உள்ள வெள்ளிக்கோள் வரையான் பாம்புகளின் உடலில் தழும்புகள் இல்லாமல் தோல் உரித்தது போல உலாவும். இது அரிதாக தென்படும். இந்த நிலையில் மரபணு குறைபாடு உடனான வெள்ளிக்கோள் வரையான் பாம்பு கோவை மசக்காளி பாளையத்தில் தென்பட்டிருக்கிறது. இந்த பாம்பை பிடித்து வனத்துறையில் தகவல் சொல்லப்பட்டு அதன் வாழ்விடத்தில் விடப்பட்டது. இது போன்ற பாம்புகள் தென்படும் பொழுது பொதுமக்கள் அதனை அடிக்கவோ விரட்டவோ கூடாது எனவும் பாம்புபிடி வீரர்களுக்கும் வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறைக்கும் உரிய தகவல் தரும் பட்சத்தில் அது பத்திரமாக மீட்கப்படும். பொதுமக்களுக்கும் பாம்புகளுக்கும் எந்தவித இடையூறும் இல்லாமல் அதன் வாழ்விடத்தில் விடப்படும் என்று பாம்புபிடி வீரர் சித்திரன் தெரிவித்திருக்கிறார்.